Hello cuties, good morning. Today we are going to the class 6th standard English, term 3, unit 1, poem, Indian seasons. Last class we have seen prose, who owns the water? Now this class we can see poem. This poem is important one, memory poem. நமக்கு இந்த term 3ல இந்தியன் சீசன்ஸ் அப்படிங்கிற ஒரு போயம் வந்து நமக்கு மெமரி போயம் ரிட்டன் பை நிஷா டைரன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதியிருக்காங்க. இது ரொம்ப அழகான போயம், நேச்சரை பற்றி கொடுத்துருக்கிற ஒரு போயம். ஆல்ரெடி நம்ம நேச்சரை பற்றி தான் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்லேயும் அதே மாதிரி தான், இந்த டாப்பிக்லேயும் வந்துட்டு நமக்கு இந்த ஃபோர் சீசன்ஸ் என்ன பார்த்தோம், சம்மர், மான்சூன், ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் சீசன், இந்த ஃபோர் சீசன்ஸை பற்றி தான் நம்ம வந்துட்டு இந்த போயம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கேன் சி க்ளாசரி பார்த்துடலாம். பிளேஸ், பிரைட் ஃப்ளேம் ஆர் ஃபயர், அதாவது நம்ம சுட்டெரிக்கும் வெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பிளேஸ் இன் த சென்ஸ் ஃபயர் மாதிரி, அதாவது நெருப்பு மாதிரி வந்துட்டு வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சம்மர் சீசனில், அதுதான் இங்கே பிளேஸ். நெக்ஸ்ட் ஒன் லீஃப். லீஃப் அப்படிங்கிறது வந்து தாண்டு அப்படிங்கிற ஒரு ஆட்டம், தாண்டு அப்படிங்கிற தாண்டுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு மீனிங். நான் அனதர் மீனிங் பார்த்திங்க அப்படின்னா துள்ளுதல், அதாவது வந்துட்டு அந்த ஃப்ராக்லாம் துள்ளி குதித்து விளையாடுது இல்லையா, அதை தான் வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டஸ்டி. டஸ்டின்னா உங்களுக்கு தெரியும், டூஸு, கவர்ட் வித் டைனி பிட்ஸ் ஆஃப் சாண்ட், அதாவது அந்த டஸ்டினா அந்த காற்றெல்லாம் அடித்து நம்ம வீட்டிலலாம் கபோர்லாம் ஏதாவது அப்படியே டஸ்ட் மாதிரி படிஞ்சிருக்கும் இல்லையா, இதெல்லாம் அது பார்த்துருப்பீங்களே, அதுதான் டஸ்டி. டோட், அ ஸ்மால் ப்ரௌன் அனிமல் சிமிலர் டு ஃப்ராக். டோட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அனிமல் தான், ஒரு குட்டி அனிமல். இந்த அனிமல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ராக், அதாவது நீங்கள் தவளை பார்க்குறீங்க இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும். இதுவும் அதோடைய தோல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் மேலே வந்துட்டு. So first of all we can see warm up. Discuss in pairs, pick out the words related to seasons from the grid and write them in the blanks. ஸோ இது வந்து என்னதுன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே நமக்கு வந்துட்டு அந்த சீசன்ஸுக்கு தகுந்த மாதிரி உள்ளக்கு ஒரு காலம், அதாவது இந்த லெட்டர்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 row 9 column இருக்குது வந்துட்டு. ஸோ இந்த காலமில் வந்துட்டு ஒவ்வொரு நம்ம சைட் பை சைடாக பார்த்துடணும். ஃபர்ஸ்ட் வந்து சி ரோவில் எப்படி என்ன இருக்குது, தென் சி இதே சைடு மேலேயும் கீழேயும் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே நம்ம வந்துட்டு ஆங்கிள் ரெண்டு ஆங்கிளையுமே பார்க்கணும். ஆங்கிளில் பார்த்தா மட்டும்தான் இதுக்குள்ளே என்ன வேர்ட்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 words நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் ஆனால் நமக்கு இங்கே வந்துட்டு 10 words மட்டும் கொடுத்துருக்காங்க, 11 words கூட வரும் மேபி. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்துட்டு இந்தியன் சீசன்ஸ் இதில் வந்துட்டு நம்ம பாருங்கள் என்னென்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு க்ளவுட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும் வந்துட்டு. இந்த க்ளவுட் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த இதில் ஸ்டார்ட் ஆகி இங்கே வரும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நெக்ஸ்ட் ரோவில் வந்து எந்த வேர்டுமே கிடையாது. தேர்ட் வேர்டில் பாருங்கள் சன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ட்ரை, லிப்ஸ் இந்த மாதிரி ரெண்டு வேர்டு வந்து கொடுப்பாங்க. தென் அது மட்டும் இல்லாத வந்துட்டு வெட், ஸ்கை, ஹாட், லிப்ஸ், விண்ட், தண்டர். ஸோ இந்த மாதிரி ஸ்னோ, சன், ட்ரை லிவ்ஸ், க்ளவுட், ரெயின், ஸ்கை, விண்ட், வெட், தண்டர். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 words இங்கே இருக்குது. ஸோ இந்த 10 wordsமே வந்துட்டு நீங்கள் பாக்ஸ்லேருந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அதில் உங்களுடைய புக்கில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க குட்டீஸ். ஸோ இதை நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு வா டே இஸ் இட், அதாவது என்னென்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு வி ஃபீல் டேர்ஸ்டி ஆன் இயர் டேஸ். ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப டேர்ஸ்டின்னு என்ன சொன்னோம், தாகம்னு சொன்னோம் இல்லையா, அது எப்போ எடுக்கும், என்ன சீசனில் எடுக்கும், சம்மர், SUMMER சம்மர் சீசனில் தான் நமக்கு ரொம்ப டேர்ஸ்டியாக இருக்கும், ரொம்ப தாகம் அடிக்கும். அப்போ தான் வந்துட்டு நம்ம தண்ணி குடிக்கணும்னு நினைப்போம். வி யூஸ் அன் அம்பர்லா ஆன் இயர் டேஸ், எப்போ நம்ம அம்பர்லா யூஸ் பண்ணுவோம், ரெய்னி சீசன் மழை வர காலத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அம்பர்லா யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெய்னி, செகண்ட் ஒன் ஆன்சர் ரெய்னி. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், வி சேல் பேப்பர் போட்ஸ் ஆன் இயர் டேஸ், எப்போ வந்துட்டு நம்ம
போட்லாம் விளையாடுவோம், போட் விடுவோம், வெயில் காலத்தில் விடுவோமா? நோ சான்ஸ். ரெய்னி சீசன், அதாவது மழை காலத்தில் என்ன போகும், தண்ணிலாம் போகும், அந்த ஓட மாதிரி போகிற இடத்துல நம்ம போட்லாம் செஞ்சு விளையாடுவோம் இல்லையா, அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ரெய்னி சீசன். ஃபோர்த் ஒன், வி ஃப்ளை கைட்ஸ் ஆன் எ டேஷ். ஸோ எப்போ நமக்கு பட்டை விடுவோம் வந்துட்டு, இது ஆட்டம் சீசன், ஆட்டம் சீசனில் தான் வந்துட்டு நம்ம வந்து பட்டை விடுவோம். ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவும் வெயில் இருக்காது, ரொம்ப மழையும் பெய்யாது, நார்மலான ஒரு சீசன் தான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம ஃப்ளை பண்ணுவோம் கைட். ஸோ நெக்ஸ்ட் பேஜ். ஸோ திஸ் இஸ் அம் போயம், மெமரி போயம், இம்பார்ட்டன்ட் ஒன். நமக்கு யூனிட் ஒன்லேயே நமக்கு இந்த டைம் வந்து மெமரி போயம் இருக்குது. நம்ம செகண்ட் டேர்மில் வந்துட்டு செகண்ட் போயம் தான் நமக்கு வந்துட்டு மெமரி போயம். ஆனால் இந்த டேர்மில் நமக்கு இந்த போயம் மெமரி போயமாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் சீசன்ஸ், ரிட்டன் பை நிஷா டைரன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த போயம் லைன்ஸ் படிச்சுட்டு தென் அதுக்கு பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பார்க்கலாம். Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. Then season changes to muddy roads, monsoons and mangoes, leaf frogs and toads. Then season changes to muddy roads, monsoons and mangoes, leaf frogs and toads. Spring is the pretty but short and sweet when you can smell the grass from your garden seat. Spring is pretty but short and sweet when you can smell the grass from your garden seat. Autumn is English in red, yellow and brown. Autumn is Indian whenever leaves fall down. Autumn is English in red, yellow and brown. Autumn is Indian whenever leaves fall down. Written by Nisha Dairen. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபோர் பேராகிராஃப்ஸ்மே வந்துட்டு நமக்கு ஃபோர் சீசன்ஸை மென்ஷன் பண்ணுது. இங்கே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து சம்மர் சீசனையும், செகண்ட் பேராகிராஃப் வந்துட்டு மான்சூன் பருவமழை சீசனையும், தென் ஸ்ப்ரிங், தேர்ட் ஒன் வந்து ஸ்ப்ரிங் சீசனையும், இந்த ஃபைனல் ஒன் ஆட்டம் சீசன். ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், சம்சா அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி ஒரு இது வரும், அதாவது வந்து எஸ்எம் எஸ்ஏ அப்படிங்கிறவர் வரும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு போயம் தான், ஈஸியாக நம்ம மெமரைஸ் பண்ணிடலாம். சம்மர் கம்ஸ் இன் எ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். சம்மர் கம்ஸ் இன் எ பிளேஸ் ஆஃப் ஹீட், அதாவது சம்மர், சம்மர் வந்தாவே என்ன நினப்போம் நம்ம, ஐயோ வெயில் காலம் வந்துருச்சு. ஸோ நமக்கு இன்னும் ஒரு சம்மர் வரத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சாலிடாக ஒரு 3 months தான் இருக்குது. ஸோ மே மாதத்தில் நமக்கு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும், நம்மளால் வெளியே போகும்போது ஒரு கொடை இல்லாமல் ஸ்லிப்பர் போடாமலாம் போகவே முடியாது. அந்த பீரியடில் கண்டிப்பாக நம்ம ஸ்லிப்பர், நிறைய வாட்டர் கேன், தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி சம்மர் சீசனில் நமக்கு நிறையாவே இருக்குது தேவைகள், அந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. சம்மர் கம்ஸ் இன் எ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். அது மட்டும் இல்லாத பார்த்திங்க அப்படின்னா டஸ்ட்டும் வரும், ஏன்னா மே மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லா காற்றும் வந்துட்டு ஓரளவுக்கு ஏர் நல்லா வந்து வரும். அதனால் என்னாகும் வந்துட்டு நம்மளுடைய கால்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபீட், அதாவது நம்மளுடைய பாதங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும்போது வந்து கூட நம்ம. ஸோ அந்த சம்மர் சீசனில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்கும். அதே மாதிரியே பார்த்திங்க, அதே அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீட்ஸ், அதாவது தேவைகள் அதிகமாக இருக்கும். தண்ணி நிறையா குடிக்கணும், ஸ்லிப்பர் போட்டுட்டு தான் போகணும், கொடை எடுத்துகிட்டு தான் போகணும். ஸோ நமக்கு வந்துட்டு நிறையா தேவைகள் அந்த பீரியடில் நமக்கு இருக்கும். ஸோ செகண்ட் ஒன், தென் சீசன் சேஞ்ச் டு மட்டி ரோட்ஸ், மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ், லீவ் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ். தென் சீசன் சேஞ்ச், ஸோ சம்மர் சீசனுக்கு அப்புறம் வந்துட்டு பருவமழை சீசன், அதாவது மான்சூன் சீசன் வரும். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ரோடெலாம், மழை வந்து சீசனில் எப்படி இருக்கும் ரோடில் இங்கேயே பார்த்துருப்பீங்க, ரொம்ப சேரும் சகதியுமாக இருக்கும். வந்துட்டு அந்த பீரியடில் நம்ம என்ன பண்ண முடியாது, கால் வச்சு நடக்கவே முடியாது. தென் ஸ்லீப்பர்லாம் போட்டு போனால் அந்த கால்லாம் வந்து அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சி வெளியே எடுக்க முடியாத, ஷூலாம் போட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் வெளியே எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா அதே மான்சூன் சீசன் அந்த பருவமழை காலத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடை இல்லாமல் வெளியே போக முடியாது, மழை வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண தேவை, கொடை எடுத்துகிட்டு போகணும் அந்த சீசன்லேயும் வந்துட்டு. அண்ட் மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ், அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா மாம்பழம் நிறையா வரும், மேக்ஸிமம் மே மாதத்துலேருந்தே அந்த மேங்கோஸ்லாம் நிறையா வரும். தென் அதுக்கு பிறகு வர சீசன்லேயும் நமக்கு மாம்பழம் நிறைய கிடைக்கும். தென் லீஃப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோர்ஸ், அதாவது இந்த ஃப்ராகு,
தவளையெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு நல்லா அந்த தண்ணீரை வந்து குதித்து விளையாண்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அதிகமாக அனிமல் சவுண்ட்லாம் நீங்கள் சைலண்ட்டாக காட்டு சைட்லாம் இருந்தீங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸ் வந்து சவுண்டு விடும். அந்த மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு நல்லா குதிச்சுட்டு அதை என்ஜாய் பண்ணும் அந்த மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, தென் சீசன் சேஞ்ச் டு மட்டி ரோட்ஸ், மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ், லீஃப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் நமக்கு வந்து ஸ்ப்ரிங் சீசனை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் இஸ் ப்ரெட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஸ்ப்ரிங் அதாவது ஸ்ப்ரிங் சீசனே ரொம்ப வந்துட்டு ஷார்ட், ஒரு ப்ரெட்டி, ஒரு பியூட்டிஃபுல்லான சீசன். அது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த சீசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வெயிலும் இருக்காது, ரொம்ப மழையும் இருக்காது, கரெக்டாக நார்மல் பீரியடாக இருக்கும். அந்த பீரியடில் வந்துட்டு நம்ம எல்லாமே நம்ம எந்த அதிகமான தேவைகள் எதுவும் இருக்காது. நம்ம கூட இந்த மாதிரி வாட்டர் தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் அதிகமாக இருக்காது இந்த ஸ்ப்ரிங் சீசனில். தென் அது மட்டும் இல்லாத அழகாக இருக்கும். வெளியே நீங்கள் பார்க்கெலாம் போய் பாருங்களேன், ஸ்ப்ரிங் சீசனில் கொஞ்சம் அழகாக நல்லா அழகாக க்ரீனிஷாக பார்க்க வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த ஊட்டி கொடைக்கானல் சைட்லாம் போனீங்க அப்படின்னா வென் யூ கேன் ஸ்மெல் த கிராஸ் ஃப்ரம் யுவர் கார்டன் சீட், அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து கிராஸ் நல்லா புல்லுலாம் நல்லா பச்சை பசேன்னு அந்த டைமில் வளரும். அதேமாதிரி கார்டன் நம்ம தோட்டத்துலலாம் பயிர்களும் நல்லா வளரும் இந்த ஸ்ப்ரிங் சீசனில். அதான் சொல்லியிருக்காங்க, ஸ்ப்ரிங் இஸ் ப்ரெட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், வென் யூ கேன் ஸ்மெல் த கிராஸ் ஃப்ரம் யுவர் கார்டன் சீட். தென் ஃபைனல் சீசன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம். ஆட்டம் இன் இங்கிலீஷ் இன் ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன். ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் கண்ட்ரியில் தான் வந்துட்டு அதிகமாக இது பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த லீஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன், அதாவது கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். அந்த பீரியடில் பார்த்தீங்க அதிகமாக வந்துட்டு நம்ம இந்தியன் கண்ட்ரியில் வந்துட்டு கொட்டி போயிடும். மரங்களில் வந்து துளி கூட வந்துட்டு இதே இருக்க இலையே இருக்காது. பட் ஆனால் இதுவே அதற்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இருக்கும் லீஃப்லாம் இருக்கும். பட் ஆனால் எப்படி இருக்கும், இந்த பிக்சர்ஸில் காட்டியிருக்க மாதிரி எல்லோ கலரில் க்ரீனாக இருக்கிற அந்த லீஃப்லாம் வந்துட்டு எல்லோ கலரில் மாறி இருக்கும். ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் இன் ரெட் அண்ட் ப்ரௌன், அதாவது ஆட்டம் வந்துட்டு ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சீசன். பட் இருந்தாலும் நம்ம இதுக்கு வந்துட்டு சொல்லும்போது ஆட்டம் இன் இஸ் இந்தியன் வென் எவர் லிவ்ஸ் ஃபால் டவுன், நம்ம இதில் வந்து சுத்தமாக இலைகளே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் இன் ரெட் அண்ட் எல்லோ ப்ரௌன், ஆட்டம் இஸ் இந்தியன் வென் எவர் லிவ்ஸ் ஃபால் டவுன், சுத்தமாக இங்கே இருக்காது. ரிட்டன் பை நிஷா டைரன். ஸோ இந்த போயம் வந்துட்டு நமக்கு ஒரு மெமரி போயம், ரொம்ப ஈஸியான லைன்ஸ் தான், ரொம்ப மெமரைஸ் பண்ணிக்கூடிய ஒரு லைன்ஸ் தான் இங்கே இருக்குது. நம்ம ஒரு 2 or 3 times படித்தாவே இந்த லைன்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு மக பண்ணிடலாம். சம்மர் கம்ஸ் இன் எ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். தென் சீசன்ஸ் சேஞ்ச் டு மட்டி ரோட்ஸ், மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ், லீஃப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ். ஸ்ப்ரிங் இஸ் ப்ரெட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், வென் யூ கேன் ஸ்மெல் த கிராஸ் ஃப்ரம் யுவர் கார்டன் சீட். ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் இன் ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன், ஆட்டம் இஸ் இந்தியன் வென் எவர் லிவ்ஸ் ஃபால் டவுன். நிஷா டைரன். எப்பயுமே நம்ம மெமரி போயம் எந்த போயமாக சரி எழுதினாலும் கீழே லைன்ஸ் நம்ம கீழே வந்து அவங்க ஆத்தர் நேம் எழுதணும். ஸோ இது எல்லா ப்ரொசீஜர் நம்ம எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே படிக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு இது தான். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம காலேஜ் எங்கே போனாலும் மெமரி போயம் அப்படின்னு எழுதும்போது கீழே அந்த ஒரு குவாட்ஸோ இல்லை ஒரு ரைட்டருடைய ஒரு வார்த்தைகளையோ இல்லை குவாட்ஸோ எழுதும்போது கூட இந்த மாதிரி நம்ம வந்து பின்னாடி அவங்களுக்கு அவங்களோட நேமை ஆட் பண்ணணும், யார் இந்த லைன்ஸை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதணும், நோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீட் த போயம் அலவுட்ஸ் இன் பேர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாத இந்த போயம் நமக்கு வந்துட்டு முக்கியமாக இம்பார்ட்டன்ட் ஒன் ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது. ரைமிங் வேர்ட்ஸ்னால் நீங்கள் ஆல்ரெடி இங்கே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, என்னென்ன கம்ஸ், ஸ்மைல்ஸ், ஹீட், ஃபீட், சேஞ்ச், சேஞ்சுக்கு இங்கே எதுவுமே கிடையாது, ரோட்ஸ், டோட்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், ப்ரெட்டி, ஸ்வீட், சீட், கிராஸ், மேங்கோஸ் இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ரௌன், டவுன் இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ், இந்த போயமில் ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது. தென் அது மட்டும் இல்லாத அலிட்ரேஷனும் இருக்குது வந்துட்டு நம்ம பேக் சைட் பார்க்கலாம் புக் ஒர்க்கில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு விச் சீசன் ரீத போயம் அலோட் இன் பார்ட்ஸ். செகண்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் சீசன் ஐ எம் ரீத த போயம் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் சால்வ் த ரிடில், அதாவது இது ஒரு புதிர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐ மேக் த ஃபீட் டஸ்டி. ஃபீட் டஸ்டினா என்னது? நம்ம எந்த சீசனில் இந்த போயிமெலாம் படித்தோம் இல்லையா, எந்த சீசனில் நமக்கு வந்துட்டு காலில் டஸ்டி ஆகும், அதாகவும் ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் சம்மர். செகண்ட் ஒன், ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் வில் விசிட் வென் ஐ எம் தேர். எந்த சீசன்லாம் வந்துட்டு ஃப்ராக்ஸ்லாம் வரும் நம்ம பார்த்தோம், வெளியே வந்து துள்ளி குதிச்சு விளையாடும்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் ஸ்டேன்ஸால் இருக்கிற இந்த மான்சூன் அப்படிங்கிற சீசன், ரெய்னி சீசனில் தான் வந்துட்டு அந்த ஃப்ராகு இதெல்லாம் வந்து வெளியே வந்து குதிச்சு விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். தேர்ட் ஒன், ஐ எம் ப்ரெட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஸோ நம்ம எந்த சீசன் வந்து ரொம்ப இருக்கிறதே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான சீசன் அப்படின்னு பார்த்தோம், ஸ்ப்ரிங். தேர்ட் சென்ஸால் இருக்கிற ஸ்ப்ரிங் சீசன் தான் பார்த்தோம். ஃபோர்த் ஒன், ஐ மேக் யுவர் கார்டன் ஸ்மால் ஸ்வீட். அதாவது ரொம்ப அழகாக அந்த எந்த சீசனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப வாசனையாக நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். தென் அதுக்கான ஆன்சர் ஸ்ப்ரிங் தான், ஸ்டான்ஸாக ஸ்டீல் இருக்கிறது. ஃபைனல் கொஷின், லிவ்ஸ் வில் வித் வெதர் பிகாஸ் ஆஃப் மீ. எந்த இது வந்துட்டு எந்த சீசனில் வந்துட்டு அதை வேலைகள்லாம் கொட்டி போயிருக்கும் நம்ம பார்த்தோம். ஃபைனல் ஒன்னாக இருக்குது இந்த ஆட்டம் சீசனில் தான் நமக்கு வந்துட்டு இது இருக்கிறது தெரியா, கொட்டிடும், லிப்ஸை இருக்காது, இலைகள்லாம் இருக்காது மரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இது வந்து நமக்கு என்ன அப்ரிசியேஷன் கொஷின். ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. இது அப்ரிசியேஷன் கொஷின். நமக்கு அப்ரிசியேஷன் கொஷின்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வந்து போயம் லைன்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கான கொஷின்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம எழுதணும், நம்ம கிளாஸ் ஒர்க்கில் எழுதலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், டஸ் த போயட் வெல்கம் த சம்மர், ஹவு டு யூ நோ? விச் லைன் டென்ஸ் யூ டட் ஹியர் நோ ரெயின் சம்மர்? ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஷினுக்கான ஆன்சர் நம்ம பேக் சைட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ரைட் தெம் இன் த டேபிள். அதாவது நமக்கு பார்த்தோம் இல்லையா ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். நவ் வி கேன் சி ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா ஒன்ல ஹீட் ஃபீட், ஸ்டான்ஸா டூ ரோட்ஸ் டோட்ஸ், ஸ்டான்ஸா த்ரீ ஸ்வீட் சீட். நமக்கு இந்த த்ரீ ஸ்டான்ஸாக தான் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் ஸ்டான்ஸால் நமக்கு கேட்கவே இல்லை, பட் இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ப்ரௌன் டவுன் இதெல்லாம் நமக்கு என்ன ரைமிங் வேர்ட்ஸ். தென் இ பாருங்கள், ஃபைண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அலிட்ரேஷன் அண்ட் ரைட் டைம் இன் தட் பிளாங்க்ஸ். நம்ம சொன்னமலே அலிட்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அதே மாதிரியே இருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு, இன் எ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல். ஸோ இதோட அலிட்ரேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ் எஸ். ஸோ இந்த எஸ் அப்படி ஃபர்ஸ்ட் வேர்டு தான் அலிட்ரேஷன் சொல்லுவோம். சேமாக இருக்குது பார்த்தீங்களா, சன்னி ஸ்மைல்ஸ். நம்ம போயம் லைன்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, பக்கத்து பக்கத்துலேயே வரும். அந்த சம்மர்ஸ் கம்ஸ் இன் எ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். அந்த லைனில் நமக்கு இதை அலிட்ரேஷன் இருக்குது. தென் செகண்ட் ஒன் பாருங்கள், டூ மட்டி ரோட்ஸ் மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ். அது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் பாருங்கள், இந்த மேங்கோஸ் மான்சூன்ஸ், மான்சூன்ஸ் மேங்கோஸ், இது ரெண்டையுமே நமக்கான அலிட்ரேஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட்ஸ் இது பாருங்கள், ஸ்ப்ரிங் இஸ் ப்ரெட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஸோ அந்த இடத்துல நமக்கு எது ஆன்சர்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்வெஸ்சன் ஆன்சர், ஒர்க் இன் பேஸ் ஃபைண்ட் த ஃபார்வர்ட்ஸ் ஷேர் இன் த கிளாஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு என்னென்ன, இந்த சீசன்ஸ் மென்ஷன் த போயம். நமக்கு வந்து ஃபோர் சீசன்ஸுமே கொடுத்துருக்காங்க, என்னென்ன, சம்மர், ரெய்னி, ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த சம்மர் ப்ரிங்? த சம்மர் ப்ரிங் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் வேர்ட் ரெஃபர்ஸ் டு ரெயின்? த வேர்ட் மான்சூன் ரெஃபர்ஸ் டு ரெயின். மான்சூன் அப்படின்னா பருவமழை காலம், அதுதான் ரெயின் அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணுது, டினோட் பண்ணும். நெக்ஸ்ட்டு, Why does the poet say the string is pretty? ஏன் வந்துட்டு போயட் வந்துட்டு ஸ்ப்ரிங் இஸ் ப்ரெட்டி அப்படின்னு சொல்கிறாரு. த ஸ்ப்ரிங் இஸ் ப்ரெட்டி பிகாஸ் வி கேன் சீ ஸ்மெல் த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் கிராஸ் ஃப்ரம் அவர் கார்டன். ஏன்னா அந்த டைமில் தான் வந்துட்டு ஃப்ரெஷ்னஸ்னால ஃப்ளவர்ஸு இது லீஃபு எல்லாமே நமக்கு கிடைக்கும் அந்த ஸ்ப்ரிங் சீசனில் தான். ஸோ அதனால தான் வந்துட்டு ஸ்ப்ரிங் இஸ் ப்ரெட்டி அப்படின்னு போயட் சொல்கிறாரு. ஃபைனல் க்வெஸ்சன் பாருங்கள், வென் இஸ் இன் ஆட்டம் இன் இந்தியா? வை டஸ் த போயட் சே திஸ்? இஸ் தேர் அன் ஆட்டம் சீசன் இன் இந்தியா? ஃபஸ்ட்டு வந்து என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க, வாட் இஸ் வென் இஸ் இன் ஆட்டம் இன் இந்தியா? ஆமாம், ஆட்டம் சீசன் இருக்குது. வென் இட் இன் லிவ்ஸ் இன் ஃபால் டவுன் இன் ஆட்டம் இன் இந்தியா. ஏன்னா ஆட்டம் சீசனில் பார்த்தீங்கன்னா இங்கே சுத்தமாக இலைகளே இருக்காது, லீஃபே இருக்காது மரத்தில். த போயட் சேஸ் திஸ் பிகாஸ் இன் இந்தியா லிவ்ஸ்
ரேர்லி சேஞ்ச் ஆர் கலர்ஸ். அதாவது மற்ற இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் கொட்டிடும், பட் அதர் கண்ட்ரியில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும், கொட்டாது, பட் அந்த அளவுக்கு. ஒன்லி வென் வி ட்ரீ செட் தயர் லீவ்ஸ் விக் நோ த ஆட்டம் இன் இந்தியா. அதாவது மலை மரங்களில் இருக்கிற எல்லா இலையுமே கொட்டி போயிடுச்சுனாவே என்ன அர்த்தம், அது ஆட்டம் சீசன் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டம் சீசன் வந்துட்டு இந்தியாவுக்கு இருக்குது. இந்த மந்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர் அண்ட் நவம்பர், இந்த மந்தில் நமக்கு ஆட்டம் சீசன் இருக்குது. ஸோ ஃபைனல் ஒன், ஹவு டஸ் த போயட் டிஸ்கிரைப் த இந்தியன் சீசன், ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ்ன்னு அபவுட் 50 வேர்ட்ஸ், இது நமக்கு பேராகிராஃபில் வரும். ஓகே குட்டீஸ், நம்ம இந்தக்கான இது பார்த்தாச்சு. ஸோ இந்த போயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், மெமரி போயம், கண்டிப்பாக வந்துட்டு வி ஷுட் லேர்ன் this poem. Once again I recall the poem, Indian season, summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet, then season changes to muddy roads, monsoons and mangoes, leaf frogs and toads. Spring is pretty but short and sweet when you can't smell the grass from your garden seat. Autumn is Indian English in red, yellow and brown. Autumn is Indian whenever leaves fall down. Nisha Dairen. So, this is a very important poem. This poem can be memorized. That's all. Okay, cuties. Thank you.